குருவாக இருந்து எனக்கு இதோடைய பலனை எடுத்து தரவல்ல தகுதி உள்ளவன் அர்த்தம். குருமார்கள்னா குருக்கள்னா அதான் அப்படி அதுக்கு ஏத்தாப்புல நாங்களும் நடந்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா உபத்திரம் ஒன்னு ஒண்ணு செஞ்சார்னா மிக காலங்களாக நம்ம கிட்ட படிச்சவால இருந்து நம்ம வரைக்கும் இந்த ஜெயசித்தி விநாயகர் மந்திரம் எங்க எப்போ தொடங்கினானாலும் நாங்க இந்த விநாயகர் மந்திரத்தை விடுறதில்லை இல்லையா. காளியை தொடர்றதுக்கு தொழுவதற்கு ரொம்ப பெரிய அளவுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. மகாகாலின்னு ரெண்டு கை கூப்பி அம்மான யாருக்கு நான் நமஸ்காரம் பண்ணி மனதார வழிபாடு பண்ண தெரிகிறதோ அவளுக்கு காளி அருள் கிடைச்சிடும். அதே போல இந்த விநாயகருடைய மந்திரத்தை சொன்னை நாங்க ரெண்டு ஒரு அருகப்புள் பத்திரம் ஹோமத்துல சமர்ப்பணம் பண்ணா என்ன போதும் இந்த விநாயகர் சீக்கிரமா வந்து யார் எதுக்காக ஹோமம் பண்றாலோ அந்த பலனை தந்துடுற. கிரக பிரவேசம் பண்ணா வீட்டுல சுபீட்சம் உண்டாகும். ஒரு கடை திறப்பு பண்ணியன்னா அந்த கடை கடையில ஜன ஆகர்ஷணம் மறுபடி மறுபடி மக்கள் ஈர்ப்பு வந்துட்டே இருக்கும். அதே ஒரு ஃபேக்டரியோ ஒரு வியாதி வைக்கைகள் நீங்கணுமா அதுக்கும் அந்த குடும்பம் அந்யோன்யம் நல்லா இருக்கணும். வெளியிலேருந்து போயிட்டு வரக்கூடிய கணவனோ இல்ல வேலை பார்க்கக்கூடிய மனைவியோ வீட்டுக்குள்ள குழந்தைகளோ சண்டை சக்கரமோட ஒத்துமையான நல்ல நிலை வேணும். அதுக்கும் இந்த விநாயகர் இந்த விநாயகர் மந்திரமே அப்படிதான் அமைஞ்சிருக்கும். ஓம் நமக்கு நீ தான் இருக்க எல்லா காரியத்தில செயலையும் நீ தான் பண்ணிவிடுற. சர்வ விக்னம் பிரசமனாய எந்த விக்னம்னு சொல்லக்கூடிய தடையையும் நீயே நீக்கி அருமையாக கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடியவரே அப்படின்னா சர்வ விக்னம் பிரசமனாய சர்வ ராஜ்ய வசீகராய எல்லா விதமான இல்லாம துன்பமோ துயரமோ நம் முன்னோர் செஞ்ச பாப சாபமோ எதாவதாலும் கிளியர் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவரே ஆகர்ஷையாகும் எதிர்னாலும் சரி அத்தனையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி படைத்தவரே. ஸ்திரீ புருஷான் ஆகர்ஷைய ஆண் பெண் ஸ்திரீ என்றால் பெண் புருஷன் என்றால் ஆண்களினால நல்ல அந்த தேவதையினுடைய தோற்றம் தோற்றப்பட்டு நாம யார் யாரெல்லாம் இருந்து பிரார்த்தனை பண்றோமோ உங்களுடைய பிரார்த்தனையை இந்த கணபதி தடையை நீக்கக்கூடிய முதல் செயல இந்த கதையே சர்வை ஜோசீகராய ஆகர்ஷய ஆகர்ஷய